வீட்டில் அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர், உனக்கு தெரியாது அந்த குடும்பம் உருப்பிடுமா உருப்பிடாதான்னு. அதே அப்பா உமனைசர், ஒன்றுத்துக்கும் உதவாதவன், அந்த ஒரு ஹெல்த்தி உமன் குடும்பத்தையே உயர்த்திடுவா. அம்மா இது அனுபவிச்சுங்க இருக்கீங்களா தெரியாம, நான் கடவுள்லாம் தேடி போல, ஏன்னா தேடி போகிறதுக்கு அவர் எங்கே இருந்தார் முதல்ல, அந்த இமேஜை விட்டுருங்க. ஆனால் மனுஷனுக்குள்ளே ஒவ்வொருத்தங்கன்னையும் கடவுள் இருக்கான், ஆனால் நல்ல அனுபவம் இல்லை, நல்ல அனுபவம் இல்லை, அது தானாக வராது, நீங்கள் தான் உருவாக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் நல்லது செஞ்சால் எனக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க, நல்லது கெட்டதுன்னே ஒன்று கிடையாது கண்ணு. புண்ணியம் பாவம் தான், உன்னை உயர்த்துற செயல் புண்ணியம், புண்ணியம் தான் உன் வாழ்க்கையை மாற்றும். ஏன் ஆத்ம யோகீஸ் இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். எடுத்து ஃபெயில் ஆகி ஒரு எங்கேயோ ஒரு திருடி எவ்வளோ சின்ன வயசுலேயே குடிக்க ஆரம்பிச்சிருப்பேன், ஆனால் இன்னைக்கு திடீர்னு கல்யாணம் ஆன உடனே உழைச்சி முன்னேறி இருப்பேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. அன்னைக்கு நீ குடிக்கிறதுக்கும் அன்னைக்கு நீ ஊர் சுத்தினதுக்கும் அன்னைக்கு நீ அப்படி பீடி பிடிச்சுன்னு சுத்தினது காரணம் நீயா இருக்க மாட்டோம், கர்மால இருந்திருக்கலாம், எத்தனை பேருக்குமா புரியுது. அதே மாதிரிதான் இருப்பன்னு உன் கூட பழகினவெல்லாம் நம்புவான், ஆனா உன்னுடைய உறவு நீ அப்படிதான் இருப்பன்னு நம்பாது, மாறிடுவான்னு ஒரு நம்பிக்கையில வாழும். அதுக்காக அதை மாறிடுங்க, எனக்காக. ஏன்னா இதுதான் சொன்னேன், உறவுக்கு உன்னுடைய லவ் தேவையில்லை, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், என் பையன் நல்லா இருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. இதை நான் என்ன சொன்னேன், அன்பெல்லாம் ஒரு சாதாரணமா வாழ்றது என்ன தப்பு, ஐயா என் பையன் நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்குன்னு தப்பாமா, அது என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன், என்னமா தப்பு, எக்ஸ்பிளாய்டேஷன் தாமா தப்பு, நான் சொல்றேமா எக்ஸ்பிளாய்டேஷன் தான் தப்பு, எக்ஸ்பெக்டேஷன் தப்பு இல்லம்மா. நீ அதை சொல்ல வைக்கப்பட்டு என் பையன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன், என்ன உயிரை வச்சு அவன் என்னமா பண்ண முடியும், வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்க முடியுமா. அவன் போய் சொல்றேன் எங்க அம்மாவோட உயிர் ஒன் யூனிட் தரேன், கொஞ்சம் வாட்டர் கொடுங்க, பைசா கொடுத்தா தான் தண்ணி, அப்படியே பைசா கொடுத்தாலும் அது கர்மால இருக்கணும், இல்ல குடிக்கும் போது தட்டு போயிடுவான். இது டீப் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. நான் உங்களை தப்பான உங்களை தப்பான பாதைக்கு நான் அமுத்தலையா, நீங்க தப்பான பாதையிலேயே இருந்தா கூட சரியான பாதைக்கு ஷிஃப்ட் ஆயிடுங்க. இப்ப சரியான பாதையில இருந்தீங்கன்னா எப்ப தப்பான பாதைக்கு நீங்க போவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, சூழ்நிலை உங்களை அமுச்சிரும். பிறந்ததுலேருந்து பங்களா நாலு காரோட வாழ்ற, திடீர்னு உங்க அப்பா லாஸ் பண்ணிடுறாரு, எப்போ நீ 30 வயசுக்கு வரும்போது. உனக்கு தெரியுமா 30 வயசுல எனக்கு வசதி இல்லாம, இது அவையார் சொன்னார் நான் கனெக்ட் பண்ணுவேன், கொடுமை கொடுமை, அது என்ன கொடுமை, வறுமை, அதிலும் இளமையில் கொடுமை, சிறுமை வேற, சிறுமைனா ஸ்கூல் படிக்கிற வயசு, இளமைனா இன்னொருத்தனை அட்ராக்ட் பண்ற வயசு. ஒரு கல்யாணம் பண்ற வயசுல உனக்கு கையில டப்பு இல்லைன்னா அது எவ்வளவு அசிங்கன்னு உனக்கு தெரியாது. உனக்கே எத்தனை பேருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசை, கேன் ஐ சி தி ஆன்சர், அது செய்ய முடியாம போகும்போது அந்த ஆசைக்கு நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, திருறவன் கொள்ளடிக்கிறவன்லாம் என்ன சந்தோஷமா இருக்கானா, உன் பாயிண்ட் ஆஃப் ஆங்கிளே தப்பு. அதனால இங்க இருக்கீங்கன்னா நீங்க ஏழையா இருங்க பணக்காரங்க எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா வசதியா வாழ்றது என் கடமைன்றது புரிஞ்சுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது, உனக்கு எது வசதி நீ தேர்ந்தெடுத்துக்கோ. ஐயா எனக்கு ஒரு இன்னும் I-10 போதும், என் பையனை ஸ்கூல்ல அனுப்புறதுக்கு எனக்கு I-10 போதும், நான் உன் எல்லாரையும் சொகுசா வாழுங்க ஆடம்பரமா வாழுங்கன்னு சொல்ல என்னோட வார்த்தை எத்தனை பேருக்குமா புரியுது. சம்டைம் நிறைய பேர் தப்பா கூட எடுத்துறீங்க, தப்பா கூட எடுத்துக்கினாலும் நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு உறவு இருக்க வரைக்கும் உனக்கும் கடவுளுக்கும் என்ன உறவு இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அது உறவற்ற விஷயம். ஆனா ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டாலே அங்க ஒரு பெரிய சூட்சம் இருக்கு கண்ணு, அங்க ஒரு வார்த்தை இருக்கு, இட் இஸ் நாட் லவ், இட் இஸ் கால் எக்ஸ்பெக்டேஷன். வாட் இஸ் இட் கால், அந்தந்த காலத்துக்கு அது எது நடக்கணும். ஒருத்தர் பாக்குறான், ஏன் 7 வயசு என் பொண்ணு பிளட் கேன்சர்ல இறந்து போறா, இல்லனா 2 வயசுல 2 வயசு தான் என் பையன் இறந்துட்டான், 2 வயசுல இறந்த பையனுக்கு இன்னைக்கு அவருக்கு 47 வயசு. இப்ப அந்த 2 வயசுல அவர் யாரை இழந்தாரு, உங்களை பொறுத்த வரைக்கும் பையனை இழந்தாரு, சத்தியமா ஒரு பையனை இழக்கல, அவருக்குள்ள இருந்த அப்பாவை இழந்துட்டாரு. ஏன்னா அவர் ஆளு இனிமே என்னவா இருக்க முடியாது, அப்பாவா இருக்க முடியாது. மிருகத்துக்கு அது பிரச்சனையே கிடையாது, ஒரு மானை பெத்து போடுது அப்படியே ஒரு 10 ஒரு 4 மாசத்துல ஒரு சிங்கம் வேட்டான்னா கஷ்டப்படாதுமா. இந்த ஆளு பிறந்த நாள்ல இருந்தே பையனை பத்தி யோசிச்சிருப்பான், இவ்வளவு ஹார்ட் ஒர்க் எதுக்கு பண்றான், எல்லாத்தையும் அவன் முதுகுலேயே தூக்கின்னு போய் சாவறதுக்கா, 100 கோடியே சேர்த்தாலும் 100 கோடியும் அவன் அனுபவிக்கிறதுக்கா, அவன் புள்ள அனுபவிப்பான்ற ஒரு அனுபவத்துக்காக இவனுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், அந்த உணர்வுக்காக தான் இந்த கஷ்டமே பண்றான். எத்தனை பேருக்கு புரியுதுமா நான் சொல்றது, சிலருக்கு தம்பி செத்துருவான், பையனோட தம்பி கிட்ட பாசமா இருந்தாலும் எனக்கு தெரியும். இங்க 77 வயசுல வந்துட்டு அவர் அழுத விஷயம் உன்னைய மனசுல, குருஜி நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணோம், குருஜி தப்புயா, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் பண்றேன், கடைசியில் அந்த ரிக்வஸ்ட் வைக்கிறேன், நீங்க என்ன பத்தி பெருமையா பேசுறதோ இல்ல நீங்க ஏதோ வந்து நான் தான் பெஸ்ட்னு சொல்றதுக்கோ இங்க வரல, ஃபேட் ஆஃப் லைஃப் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஃபேக்ட் ஆஃப் லைஃப் நான் கத்துத்தரேன், ஃபேட் ஆஃப் லைஃப் நீங்க புரிஞ்சுக்கோங்க, அடுத்து என்ன நடக்கும் எப்படி ஒன்னு சொலட்டி எடுக்கும் உனக்கே தெரியாதியா. கர்மால இருந்துச்சுன்னா நீ வேணானாலும் உன்னை விட்டு போதாது, நீ ஒதுங்கினாலும் உன்னை விட்டு விலகாது, இழுத்து வச்சிருவா, உன்னு என்ன பண்ணும், இழுத்து வச்சிரும், பிடிச்சு தள்ளிடும் எனக்காக. அப்ப இனிமே நீ என்ன பண்ணணும்,
என்ன கர்மம் இருக்குன்னு எனக்கு தெரிய தேவையில்லை, ஆனா இந்த குணம் எனக்கு வந்துடணும். என்ன குணம்? இந்த குணம் எனக்கு வந்துடணும். முதல்ல எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கணும். என்ன வேணும்? என்னோட நோக்கத்தோட காரணமே என்ன? அதை நான் வாழணும்னு ஆசைப்படணும். அதுல டவுட் மட்டும் இருக்கக்கூடாது. மெடிடேஷனுக்கு போகும்போது ஒரு அம்மா அப்படிதான் பயங்கரமா சின்சியரா ப்ரே பண்ணாங்க, குருஜி என் பொண்ணுக்கு வந்து உடம்பே சரியில்லை, நான் நைட் வந்து ரொம்ப எப்படியாவது இந்த சக்தி யூஸ் பண்ணி எப்படியா சரியாடுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா ப்ரேயர் பண்ணேன் அப்படின்னு. சரி என்னமாச்சு அடுத்த நாள்? அடுத்த நாள் உடம்பு சரியாவல, நான் நினச்ச மாதிரி தான் இருந்துச்சுன்னா. புரியுதா? உடம்பு சரியில்லை, சின்சியரா ப்ரே பண்ணாங்களாம் என் பொண்ணுக்கு எப்படியாவது சரியாயிடணும்னு. அடுத்த நாள் சரியாயிடுச்சாமான்னு கேட்டேன். இல்ல குருஜி, நினைச்ச மாதிரி உடம்பு சரியாவலன்றாங்க. பிரார்த்தனை ஒண்ணு, நினைப்பு, நம்பிக்கை. நான் பெரிய வார்த்தையா வேணாமா? ஐ கால் இட் அஸ் ப்ரிப்பரேஷன். நான் நீங்க நம்பிக்கைக்கு போறீங்க. இதுதான் கடவுள் சொல்றான், செய்யும் செயலில் நீ தயார் என்று சொன்ன பின்னே நான் உன்னை என்றும் தளராமல் இருப்பதற்கு சக்தி தந்தே இருப்பது என் வேலை, வேறொன்றும் எனக்கு இல்லை. See, you have beautiful vision. அதெல்லாம் கரெக்டா பண்றீங்க. But the proof of your preparation to enjoy the vision is conveyed to the God only when you get into physical action with mental conviction. I have a vision. Now, what is conveyed to the God that you are very serious about the vision? Your physical action along with the mental conviction is the confirmation given to the God which will facilitate your transformation. I challenge you. I 100% challenge you. So what you see in the vision, what is the proof for the God that you are very serious about it? Your preparation as physical action with mental conviction. Your preparation as what? Physical action with what? Mental conviction. This is the signal given to the God which will facilitate your transformation. இது சத்தியம். எத்தனை பேருக்கு புரியுதையா? அப்ப ஏன் குருஜி நிறைய பேர் பார்த்து எனக்கு ஏன் குருஜி ஒன்றும் நல்லது நடக்கல, நீ விஷன் கரெக்டா வச்சிருக்க கண்ணு, ஆனா there is no preparation. Don't use the word faith. Don't use the word belief here. Let us use the word divine word. Preparation. What is it called? Why I use the word preparation? Because that is 100% true that you are going to go through that experience. நான் மெயில பாக்குறேன், குருஜி நீங்க வந்தீங்க குருஜி, எனக்கு 7 கோடி கடன் இருந்துச்சு, எனக்கு வந்து நான் ஹைதராபாத் போனேன், எல்லாமே இஷ்யூ ஆச்சு. பட் நீங்க செகண்ட் டைம் வரும்போது அவர் மலேசியாக்கு வந்திருந்தாரு. அப்ப ஃபிளைட்ல வரும்போது அவர் அங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணி குறிச்சு ஒரு 10 மினிட்ஸ் நான் பார்த்தேன், இல்லைங்க 10 மினிட்ஸ் கண்டிப்பா நீங்க பேசி முடிக்க மாட்டீங்க, லேண்ட் ஆகும் போது ஹாஃப் அன் அவர் இருக்கலாம், அப்போ உட்காருங்க, கம்பல்சரி ஹாஃப் அன் அவர்ல நீங்களும் இறங்கி ஆகணும், நானும் இறங்கி ஆகணும்ட்டேன். சரி, அப்போ அவர் வந்தாரு. வந்தோடனே நான் கேட்டார், என்ன குருஜி பண்ணேன், இல்லை குருஜி எவ்வளோ ட்ரை பண்றேன் குருஜி, பட் எனக்கு என் சிஸ்டரை பத்தி தெரியும் குருஜி, என்ன பண்ணலாம், சும்மா விட மாட்டேன். அப்புறம் என்ன இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன், கடவுளோட சிஸ்டரை நம்புற, நீ சிஸ்டரை நம்புறியா கடவுளை நம்புறியான்னு கடவுளுக்கு பிரச்சனை இல்லை, நீ எதை நம்புறியோ அதை கொடுப்பாரு, படைத்ததே படைப்பான். நான் சொன்னேன் எப்படி 2 வருஷம் தோத்துட்டல, நான் ஒரு குருஜியா சொல்றேன், இன்னும் 2 வருஷம் தோத்து போவனே முடிவு பண்ணேன். ஆனா தோப்போமா ஜெயிப்போமான்னு யோசிக்காம இருக்கணும், தோப்போமா ஜெயிப்போமான்னு யோசிக்காம இருக்கணும். நீ என்ன பண்ற? சின்சியரா குருஜி சொல்ற ஆக்ஷன், மெடிடேஷன் எல்லாம் பண்ற. பிசிக்கல் ஆக்ஷன் வரும்போது யூ ஆர் டேக்கிங் அ ப்ரிகாஷன் மேன். ப்ரிப்பரேஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ப்ரிகாஷன். உஷாரா இருக்கவும் உருப்பிட்டதே கிடையாது, தயாரா இருந்தவும் தோத்ததே கிடையாது. விவேகானந்தரோட ஐஎஸ்சி டீச்சிங், டோன்ட் ஃபியர் கிடையாது. A people with precaution will never prosper because your precaution is nothing but the doubt for the situation to go wrong in which you need to protect you. You are already protected. So don't be precaution. Get into preparation. சொல்லது புரியுதையா இருக்காது? அப்போ நீ ஆக்ஷன்ற பேர்ல இப்ப ஆக்ஷன்ல சில சொல்லல குறிச்சு, நான் ஆக்ஷன்ல இன்வால்வ் ஆன தப்பு கண்டே, நீ ஆக்ஷன்ல இன்வால்வ் ஆனையே அது ப்ரிகாஷனா ப்ரிப்பரேஷனா? என் பையன் 7th படிக்கும் போதே செக்ஸ் மூவி பாக்குறான் குருஜி, அதை நான் பார்த்துட்டேன், இப்ப நான் என்ன பண்றது? நீ ஏமா அவன் பார்த்ததை பார்த்த சொல்லு, நீ அந்த ஆங்கிள் கேட்கல, ஐயோ அப்படி கேட்க. அந்த மாதிரி விஷயத்துல ஒரு அம்மா போகக்கூடாதுமா, அவனுக்கு தெரிஞ்சிருக்க கூடாதுமா, நீ பார்த்தது இதுக்காம நான் கஷ்டப்படுங்க கிளாஸ் எடுக்கிறேன். சொல்லு, என் பையன் 7th ஸ்டாண்டர்ட்ல செக்ஸ் மூவி பார்க்க ஆரம்பிச்சிட்டான், அவன் என்ன ஆவான், வீணா போயிடுவான், செக்ஸுக்கு அடிக்ட் ஆயிடுவான். இதெல்லாம் வரவே தானே பயந்து மெயில் அனுப்புற, கடவுள் உன்னை பார்க்க வச்சாரா இல்லையா? ஆனா அது நீ அவங்க கிட்ட சொல்லணுமா? Now you given a confirmation for your son to have it in his remembrance for the lifetime. நான் செக்ஸ் பண்ண பார்த்தது எங்க அம்மாவுக்கு தெரியும்ன்ற நினைப்பு சாவர வரைக்கும் யார் கொடுத்தது? தப்புமா? சில இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒதுக்கணுமா, அந்த பருவத்துக்கு ஏத்த மாதிரி பிஹேவ் பண்ணும். இப்ப நீ ஆத்மயோகி என்ன பண்ணிருக்கணும், ஐயா எனக்கு பயம் வந்துருச்சு, என் பையன் செக்ஸ் படம் பார்த்துட்டான், அவன் ஏன் இந்த பயம் வருது? ஒரு அப்பாக்கும் வரும், ஏன்னா நீ உன்னோட உன் பையனை கம்பேர் பண்ணிப்ப, ஐயோ நம்ம செக்ஸ் படம் பார்த்தா வீணா போகணும், அதே மாதிரி நம்ம பையனும் போயிருப்போம், பார்த்துருப்ப செக்ஸ் புக்லாம் ஒழிச்சுனே போயிருப்ப பாத்ரூமுக்கு, ஞாபகம் பாருங்க, அப்படியே சிரிக்க கூட. எத்தனை பேர் சொல்றது புரியுது?
தெரியுமா, கை தூக்கலாம், யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். இப்ப நான் உங்களை தப்பானவன் சொல்லல, இந்த மாதிரி இடத்துல கூட நீ என்ன பண்ற, ஒரு பேரண்டா ஃபியர் வர்றது உன்னால அவாய்ட் பண்ண முடியுமா? முடியாது கண்ணு, உன் குழந்தை. ஆனா அங்க நீ ஒரு ஆத்மீக என்ன பண்ணலாம், வந்த ஃபியரையாவது ஒத்துக்கோ. எனக்கு என்ன ஃபியர் வந்துச்சு, ஏதோ என் குழந்தை வீணா போக போகுதுன்னு நினைச்சிட்டேன். சூப்பர், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன நடந்தா உனக்கு ஹாப்பி? நீ ஆசைப்பட்டதெல்லாம் செய்யறியே. அன்னைக்கு ஒருத்தர் பார்த்தா அவர் பல் டாக்டர்னு அவருடைய பொண்ணை பல் டாக்டர் ஆக்கியிருக்காரு. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு அதை பிறந்ததுலேருந்து நான் பணக்காரி குறிச்சி, எனக்கு சொத்த பல்ல பார்க்க பிடிக்கவே இல்லைன்றது. இப்போ அவர் சொல்ற குறிச்சி எப்படி பேசுறா பாருங்க, தொழிலே தப்பா பேசுற, தொழிலே தப்பா பேசல. உன்னால செய்ய முடியாததை உன் குடும்பம் செய்யணும்னு நினைக்காத, உன்னால வாழ முடியாததை உன் குடும்பம் வாழணும் நினைக்கிற தப்பு இல்ல, ஆனா நீ செய்ய முடியாத செயல. இவர் பேங்கர் ஆகணும் ஆசைப்பட்டாருமா, அந்த பையனையும் இன்ஜினியரிங் முடிச்சும் படிச்சு பேங்க்ல மேனேஜரா உட்கார வச்சிருக்கான். அவன் எவ்வளவு தெரியுமா டென்ஷனா இருக்கான். அவன் சொல்றான், குருஜி நான் இன்ஜினியரிங் படிச்சதே எப்படியாவது யூஎஸ்ல போய் வேலை செய்வேன், இங்க ஒரே அங்கிளும் ஆன்டியா இருக்கான். ஓப்பனா சொல்றான். அவங்க அப்பா என்ன சொல்றாரு, குருஜி எவ்வளவு பேர் கிடைக்கும் இந்த புண்ணியம், பேங்க் மேனேஜர்னா சாதாரண வேலையானு. இப்போ அவர் என்ன பண்றாரு, அவருக்கு பேங்க் மேனேஜர் பெரிய வேலை தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவர் என்ன சொல், இவ்வளோ பெரிய விஷயத்த அவன் பையன் என்ஜாய் பண்ண மாட்டான்டா. உன் பையனுக்கு பேங்க் மேனேஜர் ஜுஜுபீடா, அவன் வேற ஏதாவது ஏம் பண்ணியிருக்கான். அவன் பேங்க் மேனேஜர்லாம் கோச்சிக்கு போயிரு அப்படி சொல்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு பேங்க் மேனேஜர் வந்து உண்மையிலேயே பெரிய போஸ்ட் தான். ஐ ரெஸ்பெக்ட் இட், but that doesn't mean your son also should have the same high, that is the highest benchmark for your son. Thappu thana na solradhu puriyadha, ethana per irukke oruthan sonda ponnu avur actor aavanum aasa pettaruma inga inga vandu okkaranda andha ponnu, guruji enak direction la dhaan interest, enga appa tittina irukku odamba kora appo dhaan unukku vandu na epdiya model ena avoda thought enna na andha field la irukkaru epdiyadhu pon nee nenaikira maari la kadaiyadhu kanna. So indha vishayatha na sollirren, neenga blessing pannumbodhu அவங்க நல்லா இருக்கணும்னு பிளஸ் பண்ற உரிமை உனக்கு இருக்கு. இதை செஞ்சாதான் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உரிமை ஒப்புறான எனக்கே கிடையாது. அப்ப நான் அவங்களை அடிமைப்படுத்துறேன்னு அர்த்தம். ஐயா புரிஞ்சுக்கோங்க, எத்தனை பேருக்கு புரியுது, நீங்க செய்யற சின்ன தப்பு கரெக்டா என்ன ஃபீல் பண்ணணும் அவ்வளவுதான். கோச்சுக்கு போறீங்க, நான் சொன்னது எதாவது ஹர்ட் ஆயிருக்கு போது, நான் சொல்ல வந்த விஷயம் எந்த தொழிலும் தப்பா பேசலையா. உங்களுக்கு நமக்கு தேவை, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், இதை செஞ்சாதான் நல்லா இருப்பான்னு முடிவு பண்ணாதான். இதோட சூப்பரா வந்தா சந்தோஷம் தானம்மா, அதுக்குதான் சொல்றேன் டன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், விஷன் இருக்கணும். அந்த விஷன் இருந்தால் அதில் என்ன இருக்கணும், அதில் டவுட் இருக்கக்கூடாது. நான் ஃபெய்த்துலாம் சொல்ல, விஷனில் டவுட் இருந்தாலும் அது பேர் விஷன் இல்லை, இறைவன் சொல்கிறான் அது பேர் ஆப்ஷன். விஷனில் டவுட் இருந்தால் அது பேர் என்ன, அது பேர் ஆப்ஷன். அங்கேயும் நான் அந்த ஃபெய்த் பிலீஃப்லாம் வேணாம். சிம்பிள் மா, நான் இப்போ இருக்கம்மா, இருக்கேனா இல்லையா அவ்வளோதானே, ஏன் அவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதானே. இது பழக பழக வந்துடும். இங்கே வரதுக்கு காரணம் என்ன, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிய தேவையில்லை, ஆனா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஆசையோட வர்றது தப்பு இல்லைன்றேன் குருஜி. அப்ப தப்பு எது, இப்படிதான் நான் வாழ போறேன்னு ஆசைப்படாம இருக்கிறது பெரிய தப்பு. ஈவன் வாட் எவர் பவர் ஐ கிவ் யூ இன் மெடிடேஷன், இட் இஸ் நாட் பவர்லெஸ், இட் இஸ் யூஸ்லெஸ், பிகாஸ் த பவர் ஐ ஹவ் கிவன் யூ இஸ் டைரக்ஷன்லெஸ். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்.